ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரெட் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். ரொம்ப ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நம்ம செஞ்சிடலாம். 2 பிரெட்டுக்கு 2 முட்டை 4 பிரெட் வந்து வேணும். 2 டோஸ்ட்க்கு ஃபர்ஸ்ட் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், இல்லைனாலும் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். ஏன்னா அப்போதான் பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப கருகாமல் வருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பசங்களுக்கு வந்து எக்கு வந்து தரணும். ஒரு 1 டே 1 நாள் விட்டு 1 நாள் விட்டு கூட ஒவ்வொரு முட்டை வந்து தரணும். முட்டை வந்து சாப்பிட்றப்ப பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு ஹெல்தி. வேக வச்சு தந்தா வந்து சாப்பிட மாட்டாங்க, உள்ள இருக்கிற அந்த கரு முட்டை வந்து சாப்பிட மாட்டாங்க, தனியா வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு பிரெட் டோஸ்ட் வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். காலையில டிஃபனாவும் கொடுக்கலாங்க, இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா ஒரு பால் குடிக்கிறவங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. அப்போதான் ஏன்னா அடிக்கடி திருப்பணும், இல்லைனா வந்து பிரெட் வந்து கருகிருங்க. அப்புறம் 2 முட்டை எடுத்துக்கிறோம், அது வந்து உடச்சி இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க, உப்பு வந்து முட்டையில் வந்து மிக்ஸ் ஆகாது. நல்லா 1 ஸ்பூன் போட்டு நல்லா அடிச்சு விட்டுக்கலாம், நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நாங்கள் பாருங்கள் அடிச்சு விட்டு நான் காட்டுறேன். பாருங்க நல்லா இந்த கருமுட்டை வந்து நல்லா கலங்குறப்படி நல்லா அடிச்சு விட்டுக்கணும். அப்போதான் வந்து ஃபுல்லாக ஒரு எல்லோ கலர் வந்து இருக்கும். அடுத்தது 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்புறமா தான் இந்த முட்டை வந்து ஊற்ற போகிறோம். ஏன்னா ஒட்டிக்குங்க, அந்த சென்டர் பகுதியில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஒட்டிக்கும். அப்புறம் இந்த மாதிரி தோசை சட்டி ஃபுல்லாக அந்த முட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போதான் ஈக்குவலாக பாயில் ஆகுங்க. ஒரு இடத்துல அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இருந்துச்சுன்னா பாயில் ஆகாது. இந்த மாதிரி ஒரு 1/2 பாயில் ஆன உடனே இந்த முட்டை வந்து அதே மாதிரி 4 வந்து வைக்கலாங்க. ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 பிரெட் ஆம்லேட் வந்து நம்ம எடுக்கலாம். சிம்பிளான ஒரு இது. இது மாதிரி அந்த முட்டை கவுச்சு அடிக்கும் அப்படின்னுலாம் கிடையாதுங்க. இது நல்லா பாயில் ஆயிடுது, அதனால அந்த கவுச்சு வாசனைலாம் அடிக்காதுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பிரெட் வச்சாச்சு, இங்கே பாருங்க சைட்லலாம் இருக்கிறது ஃபுல்லாக பாயில் ஆயிருக்கு. 1 சைடில் அப்படி இருக்குங்க, அது வந்து எடுக்கிறதுக்குள்ள அது பாயில் ஆயிரும். இந்த மாதிரி சென்டரில் அந்த ஆம்லேட்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக கோடு போடுறோம். கோடு போட்டு அதை வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்து பாருங்க 2 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சைடில் இருக்கிற பகுதியெல்லாம் எடுத்து உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.